எப்படி வித்தேன், எதுக்கு வித்தேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் நகையை வித்திருக்கேன் அண்ட் எங்க அம்மாவோட வீடை வித்திருக்கேன். இதெல்லாமே வித்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எங்க அம்மாவோட வீடு, எங்க அம்மாவோட சொத்து, எங்க அம்மாவோட நகை எல்லாத்தையுமே வித்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போறேன் ஜெயஸ் ஃபேமிலி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி எனக்கு என்ன செய்ய, 1.5 கோடி 2 கோடி துறவிகள் வந்து எது, தேங்காய் துறவிகளா? துறவிகள் கிடையாது, துறவிகள். ஹாய் ஜெயஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 24 of 30 டே சேலஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் காலையிலே வீடியோ போட்டிருப்பேன், ஒரு நாள் நைட்டு போட முடியல அப்படின்ட்டு. பட் அது 24 கணக்கில் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஒரு நாள் மாதிரி போட்டிருப்பேன். பட் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 30 நாளையும் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விடாமல் போட போகிறேன் ஜெயசுமலி. ஸோ இனி 7 நாள் கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 24th டேயில் இருக்கோம், இன்னும் 6 நாள் இருக்குது. இந்த 6 நாளுமே நமக்கு பயங்கரமான வேலைகள் இருக்குது, எல்லாமே ஒன்று உங்களுக்கு வீடியோஸில் வரும் ஜெயசுமலி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முக்கியமாக ராஜபாளையத்துக்கு போக போகிறோம். நாகர்கோயில் தாண்டியா கோயில்பட்டி தாண்டியான்னு தெரில, கோயில்பட்டி தாண்டியில் உள்ள ராஜபாளையத்துக்கு போக போகிறோம். ஸ்னேகாவோட சொந்த ஊருக்கு போக போயிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமா சரித்திராக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி நம்ம ஜேசு ஃபேமிலி பயங்கரமா கொண்டாட போறோம். சோ இன்னைக்கு வந்து இப்பதான் நான் கிரிக்கெட் அகாடமி முடிச்சேன், முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போறேன். சோ நம்ம எப்படி கிளம்புறோம், என்ன பண்றோம், அண்ட் தம்ப்நெயில வச்சிருந்த நான் 2 கொஸ்டின்ஸ், நான் வந்து எங்க அம்மாவோட நகையை வித்திருக்கேன் அண்ட் எங்க அம்மாவோட வீடை வித்திருக்கேன், இதெல்லாமே வித்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஜேசு ஃபேமிலி. சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீட்டுக்கு வந்துட்டேன், வந்த உடனே எங்க அம்மா குட்டியை தான் நான் தூக்க வருவேன். என்ன குட்டி, அப்படிதானே குட்டி, அப்பா ஒன்று தானே தூக்க வருவேன். சரி தங்க, சரி ஜெயசு ஃபேமிலிட்ட நம்ம மொட்டை போட போகிறோம்மா ஒருத்தங்களுக்கு, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்லம்மா, நாளைக்கு நம்ம ராஜபாளையத்துக்கு போகிறோம்லம்மா. ஓய் குட்டிமா, கை சூப்பி குட்டிமா, கை சூப்பி குட்டிமா. எலி சொன்னது ஊசி ஊசி ஊசி. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பாட்டை கேட்டு கேட்டு ஜெயசு ஃபேமிலி நமக்குள்ள எப்பனா சினிமா பாட்டு பாடுறத விட இந்த சின்ன பாட்டு சின்ன பிள்ளைங்க பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல நீ என்ன பாட்டுலாம் கேட்பீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? நான் இங்க வந்து இந்த எலி சொல்லுது ஊசி, அப்புறம் கரடி மாமா, அப்புறம் குரங்கு மாமா, அடுத்து அந்த சுட்டி கனமாலவுல எல்லா பாட்டும், அப்படி நிறைய பாட்டு மேடமுக்கு வந்து ஃபேவரட்டான பாட்டு அப்படியே கேட்டுட்டு வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்ற பாட்டை விட இப்ப இந்த பாட்டு தான் பயங்கரமா இருக்கு. முழிச்சிட்டாங்க மேடம். ஸோ இப்ப நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம் ஜஸ்ட் ஃபேமிலி. அம்மாவும் ஸ்னேகாவும் படம் பார்த்துட்டு இருக்காங்க, நான் வீட்டுக்கு வரேன். ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அரண்மனை படம் இருக்குல்ல அந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு நான் எப்படி வித்தேன், எதுக்கு வித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படிதானம்மா, அப்படிதானம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தலைக்கணமா இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ எங்கள் அம்மாவோட வீடு, எங்கள் அம்மாவோட சொத்து, எங்கள் அம்மாவோட நகை எல்லாத்தையுமே வித்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஜெயசு ஃபேமிலி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி எனக்கு என்ன செய்ய, 1.5 கோடி 2 கோடி இருக்கும், அதையும் தாண்டி தானே அத்தனையும் வித்து இந்த கொலுசு நான் வாங்கியிருக்கேன் ஜெயசு ஃபேமிலி. ஸ்னேகாவுக்கு ஒரு கொலுசு, இது 6 கோடி. ஆமா, இது வந்து 6 கோடி. சரித்ராவுக்கு வந்து, அதான் சரித்ராவுக்கு வந்து ஒரு கொலுசு, சலங்க, இது சலங்கு கொலுசு தானே அது, அதுவும் சரித்ராக்கு எடுத்துருந்தோம், அது ஒரு 8 கோடி ரேட்டு கிட்ட நம்ம வந்துச்சு. அடுத்து இந்த இது டைமண்ட் மெட்டீரியல், இது வந்து இம்போர்ட்டட், என்னப்பா துபாயிலயோ இங்க ஆஸ்திரேலியால இங்க இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தோம் வித்து, அப்படிதானே. ஆக மொத்தம் அம்மா சொத்த வித்தா இதே வராது, ஆஸ்திரேலியால இருந்து வேற கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா உங்களுக்குலாம். கமெண்ட்ஸ் போட்டவங்கள சொல்றேன் ஜெயசு ஃபேமிலி, நான் ஒரு இது எத்தனை மொத்தமா சேர்த்து எவ்வளவு வந்திருக்கோம், சரித்ராவோடது உன்னோடது எல்லாம் சேர்த்து 13,000 ரூபா. ஏன்னா 13,000 ரூபாய்க்கு நான் வந்து 6,000 ரூபா கிட்ட வந்து 6,000 சம்திங் வந்துச்சு, அவனுக்கு வந்து 8,000 சம்திங் வந்துச்சு, மெட்டி வந்து 1,000 சம்திங், மெட்டி 1,000 சம்திங். கிட்டத்தட்ட ஒரு 13,500 ரூபாய்க்கு நான் எடுத்த ஒரு பொருள், அதுவும் ஸ்னேகா சரித்ராக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, தண்டை கொலுசு தான் போட்டிருக்கா, சரி நல்ல கொலுசு தான் போடணும்னு மாத்தினேன். ஸ்னேகாவும் கல்யாணத்தப்போ சலங்க கொலுசு போட்டிருந்தது, அதுக்கப்புறம் கொலுசு எதுவுமே போட மாட்டேங்காலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கொலுசு, பாப்பாவுக்கு ஒரு கொலுசு, ஒரு மெட்டி.
இவ்வளவுதான் ஜேஸ் ஃபேமிலி நான் எடுத்திருக்கேன், வேற நான் என்ன எடுத்துட்டேன்னு சொத்தை வித்து வாங்கியிருக்கேன். இல்ல இங்க பாருங்க, இது என்ன என்ன டிசைன் இது? இது வந்து ஒரு டிசைன் பூ மாதிரி ஒரு டிசைன். கொலுசு என்ன டிசைன்? கொலுசு வந்து ஒரு சிங்கிள் லைன்ல வந்து பூ பூவா போட்டு, சிங்கிள் லைன்ல பூ பூவா கலர் கலர். இப்படி ஒரு கொலுசு ஒரு மெட்டி எடுத்ததுக்கு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நேத்து போட்ட நான் வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரகன், இத எந்த சொத்தை வித்து நீ எடுத்த எங்களுக்கு சொல்லு, நீ எதெல்லாம் வித்து எடுத்த அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், எங்க அம்மாவோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்துதான் நான் இந்த 13,000 ரூபா கொலுசு எடுத்த ஜேஸ் ஃபேமிலி. ஸோ என்னத்த சொல்றது, அம்மாவோட நகைகள் அவங்க காட்டின ஜுவல்ஸ் பா எல்லாமே இப்போ அம்மாட்ட கிடையாது. அதில் முக்காவாசி இது பேங்க்குக்கு போயிட்டு, வீடு கட்டுறதுனால லோனுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டதுனால அதை லாஸ்ட்டாக சரி வீடியோவில் காட்டிடுவோம் பேங்க்கு போகாதேன்னு சொல்லிட்டு அம்மா அதில் வீடியோவே போட்டிருப்பாங்க. அதில் கமெண்ட்ஸும் ஒருத்தங்க கரெக்டாக போட்டிருந்தீங்க, ஐ திங்க் இந்த நகையெல்லாம் பேங்க்கு போகாது அதனால தான் கலெக்ஷனும் போடுறாங்க போலன்னு ஒருத்தங்க கரெக்டாக கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட முக்காவாசி நகைக்கிட்ட அம்மா வீடு கட்டுறதுக்காக லோனுக்கு போயிருக்கு, என்னோட பங்கும் அதில் இருக்குது, சேர்த்து தான் நாங்கள் கட்டுறோம். ஸோ அதனால பாதி இது அதுலேயே போயிடுச்சு, அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாமே பாதியுமே வீடுக்கே போயிருச்சு. அதுக்கப்புறம் கார் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கார் இன்னும் நான் வாங்கலை, நான் போயிட்டு புக்கிங் தான் பண்ணியிருக்கேன் ஜெய சோமலி, 20,000 கொடுத்து புக்கிங் பண்ணியிருக்கேன். மற்றபடி நானும் லோனுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், காரை வந்து லோனில் தான் எடுக்க போகிறேன். என்னோட செல்டாஸ் வந்து கிட்டத்தட்ட 17 lakhs வருது, 17 நான் எவ்வளோ கட்டுறேன் நான் எவ்வளோ லோன் போடுறேன் அப்படிங்கிறத நான் கார் எடுத்துகிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். இப்போ நான் அந்த வீடியோலையும் சொல்கிறேன், நான் லோனுக்கு தான் கார் எடுக்க போகிறேன். 17 lakhs தூக்கி கையில் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் கோடீஸ்வரம் கிடையாது, லட்சாதிபதியும் கிடையாது, என்கிட்ட ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருக்க ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டு அடுத்து லோன் தான் போடணும், அடுத்து போடுறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோன் தான் போட்டு காருமே எடுக்க போகிறேன். நான் வந்து மற்றவங்க மாதிரி பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை வச்சோ இல்லை வேறு ஏதோ செஞ்சோ ஃபுல் கேஷ் 12 lakhs அப்படிங்கிறது ஃபுல் அமௌண்ட் எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணல. நான் நினச்சா பண்ணலாம், என்கிட்டையும் இருக்குது நிறைய, நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன், அது தேவையில்லை. அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நான் காருமே எடுக்க போகிறேன், அது ஜூலை மாதம் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அந்த விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம கார் எடுப்போம் ஜெய்ஸ் ஃபேமிலி. அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ண தான் போகிறேன், நான் எதுவுமே பொய் சொல்ல போகிறதில்ல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு 13,000 ரூபாய்க்கு நான் கொலுசு வாங்கினதுக்கு நான் வீடை விற்றுட்டேன், எல்லாமே கூட இருந்து பார்த்த வரையே பேசுறீங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு ஜெய்ஸ் ஃபேமிலி. சரி, அதை உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நினச்சா நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணுவோம், வாங்க. நான் கொலுசு வாங்கியிருக்கேன், எவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன், வேற எங்கேயும் பதிவு வச்சிருக்கீங்களா? கொலுசு 13,000 பாப்பா கொலுசும் ஸ்னேகாக்கும் ரெண்டும் சேர்த்து 13,000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ ரேட் வந்துட்டா, முந்திலாம் அந்த கொலுசு ஒரு 2,000 ரூபாய் வரும், இந்த கொலுசு ஒரு, அதான் சொல்றேன் உங்க வீடு கேளுங்க, உங்க வீடு உங்க நகை உங்க வீட்டு பத்திரம் இதெல்லாம் வச்சுதான் நான் அந்த 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆமா, அதனால வேற எதுவும் பதுக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க பாருங்க. என்னம்மா கூட்டிட்டே போகல, நான் வாங்கி தரேன். அது டக்குன்னு ஒரு அவசரத்துல போயிட்டாங்க, ஊருக்கு வர போறோமா, சரி பாப்பா காலில் வேணும் அப்படின்னு. என்னம்மா இதுலயே போட்டுருந்துச்சு, ஒண்ணு நல்லா இது ஒன்னு சொன்ன மாதிரி தான் போட்டுருந்துச்சு, இன்னொன்னு மகளுக்கு எல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்க தெரியும், அம்மைக்கு வாங்கி கொடுக்க தெரியாது, இதுக்கு இப்படி. அதனால அது அப்படிதான் மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்குங்க. என்ன கார் ஓட்டுறா? சரி, அப்ப 13,000 ரூபாய் கொலுசு எப்படின்னா, அப்போ கார் எடுக்க போற, அப்ப அதுக்கு கேப்பாங்க விளக்கணும்ல, அதுக்கு என்னென்ன பாடு என்னத்தை அலையறோம் அப்படிங்கறது நமக்கு தானே தெரியும், டீடைலா செப்பிட்டு போறது. நாங்க ப்ரூஃப் காட்ட மாட்டோம், நம்ம சொல்ல எல்லா ப்ரூஃபையும் காட்டுறேன், நான் உட்காந்து என்னென்ன செய்ய போறேன், எவ்வளவுக்கு எடுக்கும். இப்ப வீடுக்கே நான் சொன்ன மாதிரி நீங்க அதுல வீடியோல காட்டின பாதி இது அங்கதான் போக போகுது, அது நம்ம என்ன தெரியாம வேற வீடு கிட்ட வாங்கி போட்டிருக்கீங்களா? கள்ளக்கடத்தல் வச்சிருக்கேன், எது பத்திரம் கித்திரம் இருக்கா? நானும் அடகு வச்சு இன்னொரு பத்திரமா பத்திரம் இருக்கு, வாங்கி தரேன். ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு பத்திரம் கைக்கு வரும். அப்படியா? அப்ப தாரேன், சேர்மா செஞ்சுக்கோ. செஞ்சிருவா? சரி, ஆமா. ஸ்டோரி எது இருக்காமா? ஸ்டோரி இருக்கு, ஸ்டோரி தான். ஏதோ ஒரு தத்துவம் நறுக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் பாத்திருப்பீங்க பேசிருப்பீங்க அப்படி நறுக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லுங்க. ஒண்ணு பாத்தனேன், டக்குன்னு கேட்டவொடனே டொக்குன்னு மறந்து போத. ஒரு 2 துறவிகள் சரியா, 2 துறவிகள் வந்து நல்ல தேங்காய் துறவிகளா? துறவிகள் கிடையாது, துறவிகள் மக்கள் கேக்கலையா? மக்கள்
மக்கு பண்டாரங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒரு நல்ல மழை பெய்ய டைம்ல சரியா நின்னுட்டு இருக்காங்க ரோட்டுக்கிட்ட சரியா. அந்த டைம்ல பார்த்து அழகான தேவதை ஆப்போசிட் சைடு நிக்கா, அழகான தேவதை சரித்ரா நிக்கா, அவ்வளோ ஒரு அழகு வாலிய பிள்ளை சரித்து இப்ப குட்டி ஏஞ்சல், அது வந்து பெரிய பெரிய பிள்ளை சரியா. சரி, அப்படி ஒரு தேவதை நிக்கா, உடனே அது என்ன செஞ்சிட்டு இருக்கானா, மழை பெஞ்சிட்டே இருக்கா, அவ ஒரு இடத்துல நனையாம நிக்கா, இவங்க இந்த சைடு நனையாம நிக்காங்க, ஆனா அவ அந்த சைடுல இருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வரணும் சரியா. உடனே வராமே நின்னுட்டு இருக்க, இப்படி வர அப்படி எடுக்க, காலை இப்படி வச்சு வச்சு படத்துல ஹீரோயின் காலை காமிப்பாங்க, இப்படி வர வைக்க அதே மாதிரியே நின்றுட்டு இருக்கா. உடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த துறவி வந்து அங்க போயிருக்காரு, பக்கத்துல போயிட்டு என்னமா என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்கா, நல்லா பட்டு படம் எல்லாம் கட்டி நகை எல்லாமே போட்டு அப்படி ஜொலிச்சிட்டு இருக்கா. உடனே அவ சொன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அதனால நான் வந்து அந்த சைடு போய் நான் வந்து போகணும் பஸ்ல, இப்ப இந்த சைட்ல இருந்து நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப தண்ணியா கிடக்கு, ரோட்ல சகதியா இருக்கு, நான் வந்து சாரீ இப்படி தூக்கிட்டு வந்தேன்னா சேல ட்ரெஸ் எல்லாத்துலயுமே பட்டுரும் அப்படின்ட்டு அவ அப்படி ஸ்டைலா ஒரு மாடுலேஷன்ல அவரை பார்த்து துறவிய பார்த்து சொல்றா. உடனே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு உடனே, சரி நான் வந்து சகதி படாத படிக்கு நான் உன்னை அந்த சைட்ல கொண்டுட்டு போய் விடுறேன், நீ என் தோல்ல ஏறிக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்பவும் நினைதான் செய்வா, ஆனா பட் சகதி தானே அவ ட்ரெஸ்ல பட்டுருன்னா, உடனே அவர் வந்து ஷோல்டர்ல ஏற்றி அவளை அந்த சைட்ல போய் கொண்டு போய் இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டுட்டு அவ போக வேண்டிய இடத்துக்கு அவ போயிட்டான். பக்கத்துல இருந்த துறவி இந்த துறவி அப்படியே மறைச்சு பார்த்துட்டே இருந்திருக்காரு. உடனே அவரு கேட்டாரா, ஏன்டா என்னைய மறைச்சு பார்த்துட்டே இருக்க அப்படின்ட்டு. நாம வந்து ஒரு துறவி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணை தொட்டு தூக்கலாம், அதுவும் தூக்கி உங்க ஷோல்டர் வரைக்கும் நீங்க அந்த அப்படியே கிரியேட் பண்ணி சீனை பெருசா சொல்லுவாங்களா, அவரு டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி கொண்டுட்டு போய் இறக்கிட்டு வந்துட்டு அறிவன், நீங்க அப்படியே அந்த பொண்ணை தூக்கி மேல வச்சு ஐயோ அங்க பிடிச்சி அப்படியே அந்த சீனை வந்து அவன் பில்டப் பண்ணி கிரியேட் பண்ணி சொல்றான். அப்ப அந்த துறவி சொல்லியிருக்காரு, நான் ஒரு செகண்ட்ல அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதுல இருந்து நான் ரிலீஃப் ஆகி அடுத்த இதுக்கு போயிட்டேன், ஆனா நீ அந்த பிரச்சனையை இன்னும் உன் மைண்டுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டு அதை நீ பெருசாக்கிக்கிட்டே இருக்க, இப்ப வந்து தவறு என்னுடைய இதுல அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஓ மேலதான் தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சோ இது நான் என்னத்த சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்ல இப்ப பிரச்சனைகள் வந்து வந்தாலும் ஊதி கெடுத்தாங்களான்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சிறு கங்கல் நெருப்பு இருந்தாலும் அதை ஊதுனோம்னா அது தீப்பத்த வச்சிடும் சரியா. அதே மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையில சைலண்டா இருந்தாலும், நீங்க பேசுறத நிப்பாட்டினாலும், அங்க பாரு அவனுக்கு அந்த இவனுக்கு அப்படியே வயிறு எரியும் பாரு, இப்ப வருவான் பாரு தூக்கிக்கிட்டு அப்படின்னு சில பேரு உங்க பிரச்சனைய உங்களை விட அவங்க மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுமந்துகிட்டே திரியறாங்க. இந்த கதை அந்த மாதிரி ஆட்களுக்கு சமர்ப்பணம். நீங்க விட்டுட்டு கூட அமைதியாயிட்டு எடுத்து இருந்துட்டு இருப்பீங்க அப்படிதானே, ஆமா தானே. ஐ மீன் இது நம்ம கதைக்கணும்னா நான் சொல்றேன், எல்லாருமே அவங்க கூட அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு இது பண்ணுவாங்க, ஆனா அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி அந்த பிரச்சனையை பெருசாக்குறது ஓகேவா. சூப்பரான கதை ஒன்னு சொல்லிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் புத்தி உரைக்குமானு தெரியாது, அதுக்காக என்ன விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். ஓகே சூப்பர், நைஸ் நைஸ் கதை. கைஸ் அம்மாவோட ஒரு சூப்பரான ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஜெயசம்பி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ராஜபாளையத்துக்கு போய் மொட்டைப்பட போகிறோம், அது யாருக்கு என்னங்கிற டீடைல்ஸ் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வரும். ஸோ சப்போஸ் நாளைக்கு ஊருக்கு போகிறனால வீடியோ வருமானு தெரியல, பட் சேலஞ்சு முடிக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் ஜெயசம்பி. ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போமே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு நம்ம ஜெயசம்பி நீங்கள் ஒன்று ஆயிருங்க. ஸோ நீங்க இல்லைன்னா நான் இல்லை, எப்பவுமே அதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஜெயசம்பி, உங்களால தான் நான் எப்பவுமே இப்படியே இருக்கேன். ஸோ உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி எப்பவுமே கொடுத்துருங்க. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். என்னப்பா 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 அப்பா என்னப்பா சரித்ரா உங்களுக்கு பாய் சொல்லிட்டா, அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஜெயசம்பி. பாய்.